அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்களில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்பான கூடுதல் தகவல் இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரம் என்ன? நாமக்கல் சட்டமன்ற தொகுதியுடைய முன்னாள் சட்டமன்ற அதிமுக உறுப்பினர் பாஸ்கருடைய இல்லத்தில் அவருக்கு சொந்தமான இடங்களில் எல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். மொத்தமாக 26 இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும், குறிப்பாக 4,12,00,000 ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும், இது அவருடைய வருமானத்தை விட 315 மடங்கு சொத்து அதிக அளவில் சேர்த்திருப்பதாக அவர் மீதும் அவருடைய மனைவி உமா மீதும் நாமக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். இந்த வழக்கின் அடிப்படையில் காலை முதலே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அவருக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனை நடத்தி வருகிறார்கள். அவருடைய வீடு, அவருடைய அலுவலகம் மற்றும் அவரோடு தொடர்பு இருக்கக்கூடிய மற்ற நபர்களுடைய இடங்களில் இந்த சோதனையானது நீண்டு நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல மதுரை, திருப்பூர் உள்ளிட்ட இடங்களிலும் அவருடைய தொடர்புடைய இடங்களில் சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சோதனைக்கு பிறகு பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட வாய்ப்பு இருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவரும் அவருடைய மனைவி பேரிலும் அவர் அசையும் மற்றும் அத்தியா சொத்துக்கள் வாங்கியிருப்பதாகவும், இது அவருடைய வருமானத்தை விட அதிக அளவில் இருப்பதாக வந்த புகாரின் அடிப்படையில் பல்வேறு ஆதாரங்களை திரட்டிதான் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்திருக்கார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் காலை முதலில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. கோகுல், வழக்கமா இதுவரைக்கும் 5 முதல் 6 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இல்லங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டிருக்காங்க. ஆனா சட்டமன்ற உறுப்பினரா பெரும் முக்கிய பொறுப்புகள் அமைச்சரவை இலாக்காக்களை வகிக்காத ஒரு நபருடைய இல்லத்துல சோதனை என்பது இதுதான் முதல் முறை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வேற மாதிரி என்ன பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸ் இருக்கு? குறிப்பா கொங்கு மண்டலத்தை மையப்படுத்தி மீண்டும் மீண்டும் சோதனை அப்படின்றது எது குறிக்குது? நிச்சயமாக தேவா, ஏற்கனவே முன்னாள் அமைச்சருடைய இல்லங்களில் வரும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக சோதனை நடத்தி வருகிறார்கள். இதே மாவட்டத்தை சேர்ந்தவர் தங்கமணி, அதாவது முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி, ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் சோதனை நடத்தப்பட்டுள்ளது. தங்கமணியுடைய தீவிர ஆதரவாளராக தான் பாஸ்கரன் பார்க்கப்படுகிறார். பாஸ்கரனும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பதாக தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திருக்கிறார்கள். மின்சாரத்துறை, முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணியுடைய தீவிர ஆதரவாளராக அதே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கேபிபி பாஸ்கருடைய இல்லத்தில் இன்றைய தினம் சோதனை நடத்தியிருப்பது, அவரோடு தொடர்பில் இந்த சோதனையானது, அவர் மூலம் பல ஆவணங்கள் ஏற்கனவே நடத்தப்பட்ட சோதனையில் கிடைக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் பாஸ்கரிடமும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ரகசியமாக பல்வேறு ஆதாரங்களை திரட்டிதான் இந்த வழக்கு பதிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக அவர் 315 மடங்கு, அதாவது ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் வேட்புமனுவில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய சொத்து மதிப்பும், 2016 சட்டமன்ற தேர்தலில் தாக்கல் செய்த சொத்து மதிப்பின் அடிப்படையில் வேறுபட்டு பார்க்கும்போது 315 மடங்கு சொத்து அதிக அளவில் சேர்த்திருப்பதாகவும், இது வருமானத்துக்கு பொருந்தா வகையில் இந்த சொத்தானது இருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே தன்னுடைய தீவிர ஆதரவாளராக இருக்கக்கூடிய பாஸ்கருடைய இல்லத்தில் சோதனையானது நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது தேவா. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கேபிபி பாஸ்கர் இல்லத்தில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான விரிவான தகவலை பயன்படுத்தி கோகுல், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.